நேயர்களின் வணக்கம் இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வரவேற்கிறோம் உறவுகளை அண்டை நாடு நிகழ்ச்சிக்கு. இன்றும் பல்வேறு விதமான செய்திகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறது அண்டை நாடு. அந்த வகையில் இலங்கை தமிழர்கள் ஆதரவற்றவர்கள் அல்ல, என்னை உங்களின் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இலங்கை மக்களிடம் இவ்வாறான விடயங்களை பகிர்ந்திருக்கிறார். நேற்று வேலூர் சென்றிருந்த நிலையில் இவ்வாறான விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அவர்களிடம் பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் திமுக கடந்த 10 ஆண்டுகாலம் இலங்கை தமிழர்கள் குறித்து அதிமுக அரசு கவலைப்படவில்லை என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இலங்கை தமிழர்கள் நலத்திட்ட நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் இலங்கை தமிழர் நலவாழ்வு திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர்களுக்காக திமுக இருக்கிறது. அகதிகள் முகாமை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் இலங்கை தமிழர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர் முகாம்களின் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். முகாம்களில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசு ஏற்கும். முகாம் தமிழர்களுக்கான கோடெக்ஸ் மூலம் தரமான ஆடைகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை தமிழர் நலவாழ்வு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முகாம்வாழ் இலங்கை தமிழ் மாணவர்கள் கல்வி உதவி தொகைக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முகாம்வாழ் தொழில் முனைவோர்களுக்காக திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை தமிழர்களுக்கான நலத்திட்டங்கள் மேலும் தொடரும். இலங்கை தமிழர்கள் ஆதரவற்றவர்கள் அல்ல, என்னை உங்களினுடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் குடியிருப்புக்கு சென்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு இலங்கை அகதிகள் முகாமில் வசிக்கக்கூடிய மக்களிடம் அன்பாக பேசியிருக்கிறதோடு மட்டுமில்லாமல் அங்கே அவர்களுடைய குழந்தைகளையும் ஏந்தி மகிழ்ச்சியூட்டும் விதமாக அவருடைய நடவடிக்கைகள் இருந்ததாக இங்கே கோடிடப்படுகிறது என்ற விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இப்பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல்வேறுபட்ட செய்திகளில் பார்த்திருக்கிறோம். சசிகலாவினுடைய மேல் வருகை தொடர்பான செய்திகள் ஏராளமாக வெளியாக இருக்கிறது. சசிகலாவுக்கு எதிராக அதிமுக தரப்பில் இருந்து முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக எது எப்படி இருந்தாலும் அவருடைய மேல் பிரவேசம் குறித்த செய்திகள் வரவிற்கு குறைவில்லை என்றுதான் கூற வேண்டும். இவ்வாறு இருக்கையில் இருள் விலகி ஒளி பிறக்கும் என்று அதிமுகவினுடைய பொது செயலாளர் பெயரில் சசிகலா மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த விடயமானது இப்பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக பொது செயலாளர் என்ற பெயரில் சசிகலா தொண்டர்களுக்கு அவ்வப்போது கடிதம் எழுதி வருகிறார். தற்போது சசிகலா அதிமுக பொது செயலாளர் என்ற பெயரில் சசிகலா தமிழக மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது, இருள் விலகி ஒளி பிறக்கும் தினமாகவும் தீமைகள் அகற்று நன்மைகள் பிரகாசிக்கும் தினமாகவும் கொண்டாடப்படுகின்ற இந்த நன்னாளில் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் தொற்றான கொரோனா என்னும் கொடிய நோயை வென்று மனிதகுலம் மீண்டும் புத்துயிர் பெற்று கொண்டாடும் வகையில் இந்த தீபாவளி திருநாளில் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசமும் தடுப்பூசியையும் தவறாமல் செலுத்திக் கொண்டு கவனமாக மகிழ்ச்சியோடு இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். நரகாசுரனினும் கொடிய அரக்கினி மகாலட்சுமி துணையோடு திருமால் அளித்த தினமே தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளில் சூழ்ச்சிகளும் தீமைகளும் நம்மை விட்டு விலக நன்மையும் அன்பும் நாடி வர இன்பமாய் கொண்டாடுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய தீபாவளி வாழ்த்து கூட இப்பொழுது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் என்ற அறிவிப்பிலிருந்து அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை கூறியிருக்கக்கூடிய விவகாரமானது மீண்டும் அந்த கட்சிக்குள் ஒரு பெரிய ஒரு போர்க்களத்தை உருவாக்கி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், மராட்டியத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய ஹெரோயின் போதைப் பொருட்கள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த செய்தியை. மராட்டிய மாநிலம் மும்பையில் சொகுசு கப்பலில் நடைபெற்ற போதை விருந்தில் பங்கேற்றிருந்த ஷாருகான் மகன் ஆரியன்கான் உள்ளிட்ட பலரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருந்தார்கள்.
இதனை அடுத்து மராட்டியத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகள் நடாத்தி வரக்கூடிய அதிரடி சோதனை நடவடிக்கைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை செய்தவர்களும் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் மும்பையின் பிலிபார்லி பகுதியில் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த சோதனை நடவடிக்கையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய ஹெரோயின் போதைப்பொருள் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக இருக்கக்கூடிய நபரையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருளில் மதிப்பு எத்தனை கோடி ரூபாய் என்ற தகவலை அதிகாரிகள் வெளியிடவில்லை என்ற விடயங்களையும் நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதாவது ஷாருகானின் மகன் ஆரியன் கான் கைதானதற்கு பிறகு இவ்வாறான அதிரடி நடவடிக்கைகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக போதைப்பொருள் பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் கோடிக்கணக்கான போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆனால் இது எத்தனை கோடி ரூபாய் பெறுமதியான என்ற விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்ற செய்திகளை வெளியாக இருக்கிறது. அடுத்ததாக அண்டை நாடு தரக்கூடிய செய்தி ஒரு சோக செய்தியாகத்தான் இந்த செய்தி காணப்படுகிறது. தலைமை செயலகத்தில் மரம் முறித்து விழுந்து பெண் போலீசார் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஆகவே உயிரிழந்த பெண் போலீசாரனுடைய குடும்பத்திற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். பார்க்கலாம் இதனுடைய விரிவான செய்திகளை. சென்னை தலைமைய தலைமை செயலகத்திற்கு முதலமைச்சர் தனிப்பிரிவு அருகே மரம் சரிந்து விழுந்ததில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய போக்குவரத்து பெண் போலீசார் கவிதா என்பவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவு அருகேயுள்ள மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் அவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு போலீசார் காயங்களோடு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தண்டிகார்பேட்டை போலீஸ் குடியிருப்பில் குடும்பத்தோடு வசித்து வரக்கூடிய குறித்த பெண் போலீசார் மரம் விழுந்து உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்காக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். பணியின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மரம் விழுந்து இருந்த பெண் காவலருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலியையும் செலுத்தியிருக்கிறார். பல்வேறுபட்ட செய்திகளோடு நாங்கள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது அண்டை நாடு. காங்கிரசினுடைய எதிர்காலம் முடிந்துவிட்டதாக கூறக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் அரசியல் துரோகிகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி விமர்சனம் செய்திருக்கிறார். கோவா சட்டப்பேரவைக்கு 2022 பிப்ரவரி மாதம் தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இதனையடுத்து கடந்த தேர்தலில் சில இடங்கள் வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போன காங்கிரஸ் கட்சி இந்த முறை தீவிரமாக அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தனித்து போட்டியிடுகிறது. கோவாவில் பிரச்சாரம் செய்ய வந்த திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தன்னுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸால் தான் பிரதமர் மோடி இன்னும் பலமாக போகிறார். ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஆர்பி எனப்படும் தொலைக்காட்சி ரேட்டிங் புள்ளிகள் தான் காங்கிரஸ். அந்த கட்சி சரியான முடிவெடுக்க முடியாவிட்டால் நாடு நிச்சயமாக பாதிக்கப்படும். நாடு ஏன் இந்த பாதிப்பை அடைய வேண்டும்? காங்கிரசுக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுவிட்டன. இனிமேலும் தேசம் அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்காது. மேற்குவங்க தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போட்டியிடுவதற்கு பதிலாக காங்கிரஸ் என்னை எதிர்த்து போட்டியிட்டது. நாங்கள் மாநில கட்சிகளை இணைத்து செயலாற்ற விரும்புகிறோம். இதற்கு பிறகு மத்தியிலும் நாங்கள் வலிமையாவோம் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி மம்தாவுக்கு தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறும் பொழுது, காங்கிரஸில் இருந்து பிறந்த குழந்தைதான் திரிணாமுல் காங்கிரஸ். ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் அவர் எதிர்காலம் முடிந்துவிட்டதாக சொன்னால் தாங்களும் முடிந்துவிட்டதாகவும் அர்த்தமாக பொருள்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர்கள் அரசியல் துரோகிகள் என்றே அழைக்கப்படுவார்கள். அவர் அரசியல் செய்கிறார்கள், ஆனால் பண்பாடு, பழக்க வழக்கம், தங்கள் வந்த இடம், சொந்த நிலையை மறந்து பேசுகிறார்கள். இவ்வாறு பேசும் முன்பாக அவர்கள் எந்த கட்சியில் இருந்து பிறந்தவர்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார்.
அண்டை நடுத்தரக்குண்டை அடுத்த செய்தியாக இச்செய்தியானது அமைந்திருக்கிறது. இது டெல்லியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக காணப்படுகிறது. அங்கே இனிப்பு கடைக்குள் மர்ம நபர்கள் புகுந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. டெல்லியில் இனிப்பு கடைக்குள் புகுந்த இரண்டு பேர் அங்கு இருந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நஜாப்கர் பகுதியில் உள்ள மிட்டில் ஸ்வீட்ஸ் என்ற இந்த இனிப்பு கடைக்குள் புகுந்த முகமூடி அணிந்த நபர்கள் அங்கிருந்தவர்களை நோக்கி நான்கு முறை துப்பாக்கிச் சூடு நடாத்தியிருக்கின்றனர். இருசக்கர வாகனத்தில் முகமூடியோடு இனிப்பு கடைக்கு வந்த நபர்கள் கடையின் உரிமையாளரிடம் இனிப்பு வகைகள் விலைகளை கேட்டதாகவும் அதற்கு பின்னர் திடீரென்று துப்பாக்கிச் சூடு நடாத்தியதாகவும் காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அக்கடையின் அருகே பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இது டெல்லியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அசம்பாவிதமாக காணப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர்களை சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையை கொண்டு தேடக்கூடிய பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் நாளை மகிழ்ச்சியான ஒரு தீபாவளி நாளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் என்றுதான் கூற வேண்டும். கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தீபாவளியை நாங்கள் வரவேற்க தயாராக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தீபாவளி என்று எவ்வளவு நேரம் பட்டாசுகளை வெடிக்கலாம் என்ற தொடர்பான தமிழக அரசு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய அடிப்படையில் தான் பட்டாசுகளை வெடிக்கலாம் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் தீபாவளி என்று எப்போதெல்லாம் பட்டாசு வெடிக்கலாம் என்ற நேர கட்டுப்பாட்டை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தீபாவளியன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையும் பசுமை பட்டாசு வெடிக்க அனுமதிக்கப்படுகிறது. ஒலி மாசை ஏற்படுத்தும் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். மருத்துவமனை, பாடசாலை கூடங்கள், நீதிமன்றங்கள், மத வழிபாட்டு தலங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். தீப்பிடிக்கக்கூடிய பகுதிகளில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். காற்று மாசை ஏற்படுத்தாத வகையில் மக்கள் பொறுப்போடு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தீபாவளியை மகிழ்ச்சியோடு நீங்களும் நாங்களும் அனைவரும் கொண்டாடலாம். ஆனால் சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் நாங்கள் முற்றுமுழுதாக கொரோனா என்ற பேரிடரில் இருந்து நாங்கள் மீண்டெழுந்துவிட முடியாமல் ஒரு நிலையில் தான் இன்று வரை இருக்கிறோம். ஆகவே சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுங்கள் என்ற அறிவுறுத்தல்களையும் இங்கே வழங்கிக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். டெங்கு காய்ச்சலினுடைய காரணமாக டெல்லியில் உயிரிழந்தவர்களில் ஏழைகள் பலர், குறிப்பாக ஏழைகள் பலர் கணக்கில் பெறவில்லை என்று மத்திய அமைச்சர் தன்னுடைய அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. டெல்லியில் கொரோனா பாதிப்புகள் குறைந்திருக்கக்கூடிய நிலையில் பருவமழையை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி வரையில் மொத்தமாக 723 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதன்முறையாக டெங்கு பாதிப்புக்கு கடந்த மாதம் 18ஆம் தேதி ஒருவர் உயிரிழந்திருந்தார். இதனால் சுகாதார பணிகளை தீவிரப்படுத்த டெல்லியில் அரசு நிர்வாகம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. டெல்லியில் டெங்கு பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனை முன்னிட்டு சப்தர்ஜங் மருத்துவமனையில் நோயாளிகள், பார்வையாளர்கள் மற்றும் உறவினர்கள் என பலருடைய வருகையால் சில சிகிச்சை அறைகள் அங்கே நிரம்பியிருந்தன. இந்த நிலையில் நோயாளிகள் தரையில் இருந்தபடியும் மற்றும் வாசல் பகுதியில் இருந்தபடியும் சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. டெல்லியில் கடந்த ஒரு வாரத்தில் 531 பேருக்கு டெங்கு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடப்பு ஆண்டில் இதுவரை 6 பேர் டெங்கு தொற்றால் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தெற்கு டெல்லி மாநகராட்சி நிர்வாகம் இவ்வாறான விடயங்களை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் டெல்லி டெங்கு சூழல் பற்றி மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தன்னுடைய ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடாத்தியிருந்தார். இந்த கூட்டத்தில் அவர் கூறும்பொழுது மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். டெல்லியில் ஏழைகள் பலருக்கு முறையாக சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை, அவர்களுடைய மரணமும் கணக்கில் கொள்ளப்படவில்லை. அதனால் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார்.
அதாவது டெல்லியை பொறுத்தவரைக்கும் உயிரிழந்தவர்களில் இந்த டெங்கு பாதிப்பு காரணமாக உயிரிழந்தவர்களினுடைய மரணங்கள் அதுவும் ஏழைகளினுடைய மரணங்கள் இதுவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே மத்திய அமைச்சருடைய இந்த கருத்தானது இப்பொழுது அதிர்நிலைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவே பலர் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வருகிறார்கள். நிறைவு பகுதிக்கு வருகிறது அண்டை நாடு நிகழ்ச்சி. இன்றைய அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கிடம் என நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம் உறவுகளை, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.